குழந்தை இன்மைக்கு முழுமையாக தீர்வு தரும் இந்தியாவின் ஏஆர்சி கருத்தரிப்பு மருத்துவமனை கொழும்பு 4 ஐவிஎஃப் ஐசிஎஸ்ஐ மற்றும் லாப்ரோஸ்கோபி பரிசோதனைகளுடன் இயங்கி வருகிறது. விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. மனம் திறந்தார் ரணில். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எடுத்துள்ள புதிய திட்டம். கோட்டபாயவின் விசேட வர்த்தமானி உடனடியாக நாடளாவிய ரீதியில் குவிக்கப்படும் முப்படை. கோட்டபாய தலைமையில் இராணுவத்தின் ஆட்சியா? சரவணபவன் எம்பி கேள்வி. மாற்று அணியின் பிரவேசம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பாதிக்கும் சித்தார்த்தன் எம்பி. சர்வதேசத்தை நம்பி எந்த பலனுமில்லை டக்ளஸ் இடித்துரைப்பு. ஸ்ரீலங்காவில் பயணிகளின் உயிருடன் விளையாடிய சாரதியும் நடத்துனரும் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு. ஜால் சிறைச்சாலைக்கு முன் சர்ச்சைக்குரிய சிலை அனைவருக்கும் விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. பொதுத் தேர்தலுக்கு பின்னர் அரசியலிலிருந்து ஓய்வு பெற முடிவு செய்திருப்பதாக தெரிவித்த முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அடுத்து வரும் தேர்தலில் போட்டியிடும் எண்ணமும் கிடையாதென தெரிவித்துள்ளார். வரக்கூடிய தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான ஐக்கிய தேசிய முன்னணியை வெற்றிப்பாதையில் இட்டுச் செல்லும் வகையில் முன்னின்று செயற்பட தீர்மானித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வருட இறுதி விடுமுறையை கழிக்கும் பொருட்டு ரணில் விக்ரமசிங்கே கடந்த சனிக்கிழமை மாலை இந்தியாவுக்கு புறப்பட்டுச் சென்றார். அதற்கு முன்னர் வியாழக்கிழமை மாலை கொழும்பு மாளிகா கந்த மகாபோதி விகாரையில் வைத்து கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு சிறப்பு பேட்டியை வழங்கும் போதே தனது இந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார். 42 வருடகால அரசியல் வாழ்க்கையிலிருந்து விடைபெறும் நேரம் வந்துவிட்டதாக கூறிய ரணில், ஐக்கிய தேசிய கட்சியை பல தடவைகள் வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்றி கரையேற்றியதை இங்கு நினைவு கூர்ந்தார். இளம் தலைமுறைக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் பொறுப்புகளை புதியவர்களிடம் ஒப்படைக்க தீர்மானித்திருப்பதாகவும் கூறினார். இந்திய விஜயத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பியதும் செயற்குழுவை கூட்டி புதிய குழுவை அமைக்க தீர்மானித்திருப்பதாக தெரிவித்த அவர், பொதுத் தேர்தல் வரை தலைமைத்துவ குழுவை அமைப்பதற்கு எண்ணியிருப்பதாகவும் தலைமைத்துவ குழு சபாநாயகர் கரு ஜெயசூரியவின் பொறுப்பில் ஒப்படைக்க ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். அதே சமயம் ஐக்கிய தேசிய முன்னணியின் தலைமைத்துவத்தின் கீழ் பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருவதாகவும் தேர்தலில் பெரும்பான்மையான இளம் தலைமுறையினருக்கு வாய்ப்பளிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். புதிய பாதையில் பயணித்து பெரும்பான்மை சமூகத்தின் ஆதரவை திரட்டுவதோடு சிறுபான்மை மக்களின் ஒத்துழைப்பையும் பெற்றுக்கொண்டு தேர்தலை எதிர்கொள்ள எண்ணியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தேர்தலை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்கவிருப்பதாக கூறிய அவர், தேர்தலில் போட்டியிடும் எண்ணம் கிடையாதெனவும் தேர்தலுக்கு பின்னர் அரசியலிலிருந்து ஓய்வு பெற தீர்மானித்திருப்பதாகவும் தெரிவித்தார். எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் எதிர்கால முன்னேற்ற பணிகளுக்கு வெளியே இருந்து ஒத்துழைப்பையும் ஆலோசனைகளையும் பெற்றுக் கொடுக்க தயாராகவே இருப்பதாகவும் அவர் கூறினார். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் தனது விமான சேவையை மேலும் 18 நகரங்களுடன் விஸ்தரிக்க தீர்மானித்துள்ளது. இந்த சேவைகளை ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுடனான நகரங்களுடன் இணைக்கப்படுகின்றது. இதற்கமைய 56 நாடுகளுடனான 127 நகரங்களுடன் ஸ்ரீலங்கன் விமான சேவை தொழில்படும் என தலைமை நிறைவேற்று அதிகாரி விப்புல குணதிலக்க தெரிவித்துள்ளார். கட்டார் விமான சேவையுடன் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்த அடிப்படையிலேயே இந்த சேவைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். 2016 ஆண்டு முதல் இரு விமான சேவைகளும் இணைந்து குறிப்பிடத்தக்க வகையில் சிறந்த சேவைகளை மேற்கொண்டு வருகின்றன. இது தவிர ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் கட்டார் விமான சேவைகள் 13 சர்வதேச விமான சேவைகளுடன் இணைந்து தமது சேவைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் ஆயுதமேந்திய இராணுவத்தினரை கடமையில் ஈடுபடுத்துவது தொடர்பான உத்தரவை நீடிக்கும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் கையெழுத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், ஈஸ்டர் தாக்குதலின் பின்னர் பிறப்பிக்கப்பட்ட அவசரகால சட்டத்தை நீக்கியதன் பின்னர் பொதுமக்களின் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் ஜனாதிபதியால் நாட்டினுள் அமைதியை காக்கும் பொருட்டு இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையினர் அழைக்கப்பட்டுள்ளனர். அதன்படி பொது ஒழுங்கை தொடர்ந்து பராமரிப்பதற்காக 25 நிர்வாக மாவட்டத்தினை உள்ளடக்கும் வகையில் ஆயுதமேந்திய இராணுவத்தினரை கடமையில் ஈடுபடுத்துவதற்கு அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார். இலங்கையில் தற்போதைய நிலவரங்களை பார்த்தால் இராணுவ ஆட்சி நிகழ்ந்து விடுமோ என எண்ண தோன்றுகின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இ சரவணபவன் தெரிவித்துள்ளார். ஜாழ் பருத்தித்துறை மாலுசந்தி பிள்ளையாராலய கலாச்சார மண்டபத்தில் நேற்று மாணவர்களுக்கான பரிசில் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், அதிகார சபைகள், திணைக்களங்களின் தலைவர்கள், கோட்டபாயவின் வெளிவிகார செயலாளர் என 6 அதிகார பீடங்களுக்கு இராணுவத்தினர் நியமிக்கப்பட்டுள்ளனர். எனவே இது இராணுவ ஆட்சியா என்று எண்ண தோன்றுகின்றது. இந்த நாட்டை கட்டியெழுப்ப சர்வாதிகாரம் தேவையாக உள்ளது என்று தற்போது எதிர்பார்க்கின்றனர். அபிவிருத்தி அடைந்தால் இனப்பிரச்சினை தீரும் என்று எதிர்பார்க்கின்றனர். இந்த கருத்துக்கள் தவறானவை.
தற்போதைய ஜனாதிபதி தீர்வு தரவே மாட்டேன் என்று தெரிவித்துவிட்டார். அவருக்கு அரசியல் அறிவறி தெரியாது. 70 வருடங்களாக தமிழ் மக்கள் வெறும் அபிவிருத்தியை மட்டும் கோரி போராடி வரவில்லை. எமது இன பிரச்சினைக்கு தீர்வு வேண்டும் என்பதே தமிழ் மக்களின் கோரிக்கை. சர்வதேசத்துக்கு இந்த அரசால் பல உத்தரவாதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. எனினும் அவற்றிலவையும் நிறைவேற்றப்படாமல் தூக்கி எறியப்பட போகின்றன. எமக்கு தீர்வொன்று கிடைக்க வேண்டும். முக்கியமாக இந்தியாவின் பங்குதான் அதில் அர்த்தமுள்ளதாக இருக்கும். தீர்வை அடியோடு மறுப்பதன் மூலம் கோட்டபாய இன பிரச்சினைக்கான தீர்வை தானாகவே சர்வதேசத்தின் பிடியில் கொடுக்கப் போகின்றார். குடியேற்ற திட்டங்கள் மூலம் கிழக்கில் தமிழ் மக்கள் எவ்வாறு சிறுபான்மையினராக ஆக்கப்பட்டார்களோ அவ்வாறே வடக்கிலும் நிகழ வேண்டும் என்ற முனைப்புடன் முன்னெடுக்கப்படுகின்றன. தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த சதியை முறியடிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களைப் போல தமிழ் தேசிய கூட்டமைப்பு 16 ஆசனங்களை பெறுவது கேள்விக்குறியாக இருந்தாலும் அதிகளவான ஆசனங்களை பெறும் என நாடாளுமன்ற உறுப்பினர் த. சித்தார்த்தன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அத்துடன் மாற்று அணியின் பிரவேசம் கூட்டமைப்பை பாதிக்கும் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். வவுனியாவில் புளொட் அமைப்பின் மத்திய குழு கூடியதன் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், ஜனாதிபதி தேர்தல் அதன் பின்னரான பெறுபவர்கள் மற்றும் தற்போதுள்ள நிலைமைகள் தொடர்பாக நேற்று கலந்துரையாடப்பட்டன. அத்துடன் அடுத்து வரப்போகும் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாகவும் கலந்துரையாடுவதற்காகவே எமது மத்திய குழு கூடியிருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட்டு செல்லப் போகின்றோம் என ஒன்றுமே நாம் சொன்னதில்லை. இன்றும் அதே நிலைப்பாடே உள்ளது. எங்களை பொறுத்தவரையில் ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும். சில வேளைகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அதற்குள் இருக்கும் கட்சிகளுக்கும் இடையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அந்த ஒற்றுமையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதில் நாங்கள் அவதானமாக இருக்கின்றோம். எதிர்வரும் 27ஆம் தேதி ஜாழ்ப்பாணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு குழு கூடும். அப்போது பேசி ஒரு சுமூகமான நிலைப்பாட்டை எடுப்போம் என நாங்கள் நம்புகின்றோம். மாற்று அணியொன்று உருவாகும் போது அது தமிழ் தேசிய கூட்டமைப்பை பாதிக்க செய்யும். போட்டிகள் கூடும்போது கட்டாயமாக பாதிப்பிருக்கும். அது தொடர்பில் நாங்கள் பேசுகின்ற போது கூடியவரையில் ஒத்த கருத்துள்ள கட்சிகளை கூட்ட முடியுமாயின் இன்னும் கூட்ட வேண்டுமென்ற அபிப்பிராயமும் இருக்கின்றது. அது எவ்வளவு சாத்தியமென்று எனக்கு தெரியவில்லை. ஏனெனில் அந்த பிளவு இன்று கூடுதலாகவே இருக்கின்றது. அதனை மீண்டும் ஒற்றுமைப்படுத்துவது சாத்தியமில்லாவிட்டாலும் கூட 2-3 அணிகளாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்புகளே அதிகமாக உள்ளது. எனவே மக்களே இனி தீர்மானிக்க வேண்டும். எனினும் எங்கள் கட்சியை பொறுத்தமட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கான வாக்கு வீதமே கூடுதலாக இருக்கும் என்று நம்புகின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பே கூடுதலான ஆசனங்களையும் பெறும். கடந்த காலங்களைப் போல் 16 ஆசனங்களை எடுக்குமா என்பது கேள்விக்குறியாக இருந்தாலும் கூட அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருக்கின்றது. தற்போதுள்ள கள நிலவரங்கள் எப்படி சாதக பாதகமாக மாறும் என்று கூற முடியாதுவிட்டாலும் கூட தேர்தலில் கணிசமான ஆசனங்களை பெறுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது என தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் அபிலாசைக்கான தேர்வு தேசிய நல்லிணக்கமின்றி சாத்தியமில்லை என கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்தும் பேசிய அவர், தேசிய நல்லிணக்கத்தினை மேலும் வளர்த்துக் கொள்வதோடும் இந்தியாவின் புரிந்துணர்வோடும் மாத்திரமே தமிழ் மக்களுடைய நிலையான அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். சர்வதேசம் தமிழ் மக்களுக்கு எதனையும் பெற்றுத்தரவும் இல்லை, பெற்றுத்தரப்போவதும் இல்லை. சர்வதேசத்தின் ஊடாக மட்டுமே தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு என்று நீண்டகாலமாக சில தமிழ் கட்சிகள் கூறி வருகின்றமை தமிழ் மக்களை ஏமாற்றும் செயற்பாடு. இந்திய இலங்கை ஒப்பந்தம் உருவாக்கிய வாய்ப்பை தமிழ் தரப்புகள் தவறவிட்டன. சர்வதேச சமூகம் தமிழ் மக்கள் விடயத்தில் இதய சுத்தியுடன் செயற்பட்டிருந்தால் கடந்த அவலங்களை தவிர்த்திருக்க முடியும் என்றார். பொலனர்வை மனம்பிட்டிய கல்லேல்ல பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய பஸ்ஸின் சாரதி மற்றும் உதவியாளர் இருவரையும் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர்கள் பொலனர்வை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்தே நீதவான் மேற்படி உத்தரவை பிறப்பித்துள்ளார். கவனயீனமாக வாகனம் செலுத்தியமை மற்றும் பயணிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வகையில் செயற்பட்டமை ஆகிய குற்றச்சாட்டுகளால் பஸ்ஸின் சாரதி மற்றும் உதவியாளர் நேற்று கைது செய்யப்பட்டனர். குறித்த பஸ் புலனர்வை மட்டக்களப்பு பிரதான வீதியின் மனம்பிட்டிய கல்லேல்ல பகுதியில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சந்தர்ப்பத்தில் 54 பயணிகள் பயணித்துள்ளனர். மாதுரோயாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பஸ்ஸில் சிறு பிள்ளைகளும் கர்ப்பிணி பெண்களும் இருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ஜாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு முன்பாக சர்ச்சைக்குரிய சிலையை நிறுவுவதற்கெடுத்த முயற்சி தொடருமானால் அதற்கெதிராக போராட அனைவரும் முன்வர வேண்டும் என்று வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் விந்தன் கனகரத்னம் அழைப்பு விடுத்துள்ளார். வடக்கில் பௌத்த துறவிகள் அரசியல்வாதிகளைப் போல் சிறைச்சாலை அதிகாரிகளும் ஆக்கிரமிப்பு செயற்பாட்டை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் கடுமாத்திரம் வெளியிட்டுள்ளார்.
இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஜாழ்ப்பாணம் சிறைச்சாலை முன்பாக பௌத்த சிலையொன்றை நிறுவும் முயற்சி பொதுமக்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் எதிர்ப்பை அடுத்து கைவிடப்பட்டிருந்தது. உதவி சிறைச்சாலை அத்தியட்சகரின் வழிகாட்டலில் முன்னெடுக்கப்பட்ட இந்த சிலை வைக்கும் நடவடிக்கைக்கு எதிராக ஜாழ் மாநகர பிரதி முதல்வர் ஜாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் செய்துள்ளார். இந்த நிலையில் ஜாழ் ஊடக அமையத்தில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் விந்தன் கனகரத்னம் சிறைச்சாலை அதிகாரியின் இந்த செயற்பாட்டை கடுமையாக விமர்சித்தார்.